ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க கூட அனஸ் பேசிகிட்ருக்கேன். நேற்று இரண்டாவது மேட்ச் நடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் பொழந்து தள்ளிட்டார்னே சொல்லலாம். ருத்ராஜ் கேக்வாட் பற்றி முதல்ல பார்த்துலாம். ருத்ராஜ் கேக்வாட் வந்து சுமார் அவருக்கு 24 வயசாகுதுங்க. அவர் முத முதல்ல வந்து மகாராஷ்டிரா டீமுக்கு வந்து விளையாடிருக்காரு. அவர் புனேயில் பிறந்திருக்கிறாரு. அவர் வந்து 1996 பிறந்திருக்காரு. அவருக்கு பர்த்டே பார்த்தீங்கன்னா ஜனவரி 31 பர்த்டே வருது. ஓகேவா? ருத்ராஜ் கேக்வாட் வந்து ரொம்ப மேட்ச்சில் சரியாகவே விளையாடுறதில்ல. அவர் வந்து மேட்ச் வந்து ரொம்ப சொதப்பிட்டுருக்காரு. 2 மேட்ச்சில் 5 ரன் தான் அடித்தார். ஒரு மேட்சில் 10 ரன் அடித்தார். ரொம்ப மோசமாக விளாண்டுறாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம யாரையுமே வந்து உடனே வந்து எடை போட்டுறக்கூடாது. அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் சிஎஸ்கே டீமுடைய மேனேஜ்மெண்ட் அதை தான் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸ்டீவன் ஃப்ளெமிங்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவருடைய கோச் வந்து கண்டிப்பாக வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். வாய்ப்பு வந்து நிச்சயமாக அவருக்கு வந்து கொடுக்கணும். கொடுத்து அவர் எப்படி பிரகாசிப்பார், கண்டிப்பாக வந்து அவர் பண்ணாமல் இருக்க மாட்டார், ஷுவராக பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து அதில் தெளிவாகவே சொல்லியிருந்தார். அதுபடி தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா 42 பந்துகளுக்கு வந்து 64 ரன்கள் அடிச்சிருக்கிறாருங்க. அது மட்டுமல்ல 6-4-4-6 தாறுமாறான ஆட்டம் வந்து ஆடியிருக்கிறாரு இந்த ருத்ராஜ் கேக்வாடை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரொம்ப பரபரப்பாக போச்சு. ஆண்ட்ரே ரசர்லாம் பார்த்திங்கன்னா 54 ரன்கள் பொலன்னு பொழந்துட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து ருத்ராஜ் கேக்வாடோட முயற்சி வீண் போயிருமோ? ஃபாப் டூப்ளஸி பார்த்திங்கன்னா 64 பந்துகளுக்கு 95 ரன் அடித்தார். 9-4-6 அந்த மாதிரிலாம் அடித்ததெல்லாம் வீண் போயிருமோ அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கண்டிப்பாக அது வீண் போகலை. அதனால் வந்து யாரையுமே நம்ம வந்து முதல்ல எடை போட்டுறக்கூடாது. டோனி வந்து 8 பந்துகளுக்கு 17 ரன்கள் வந்து அடிச்சிருந்தார் டோனி. அது மட்டும் இல்லாமல் மொயின் அலியும் சிறப்பான முறையில் விளாண்டுருந்தார். அங்கே பேட் கமிங்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பரான ஆட்டம், 1 ஓவருக்கு 30 ரன் உட்பட பலமான அடிகள்லாம் அடிச்சிருந்தார். அப்படி இருந்தாலும் வந்து சிஎஸ்கேயுடைய முக்கியமான ருத்ராஜ் கேக்வாட், யாரை வந்து அவங்க சரியில்லைன்னு பேசினாங்களோ, அவருடைய 64 ரன்கள் வந்து வீண் போகாமல் சிஎஸ்கேயுடைய வெற்றி வந்து கிடச்சிருக்கு. பவுலிங் தான் கொஞ்சம் சிஎஸ்கே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இது பண்ணணும், டெவலப் பண்ணணும் முக்கியமாக. அது மட்டும் இல்லாமல் என்ன தான் வந்து டெவலப் பண்ணுறதுலாட்டிலும் ஒரு ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. 19.1 ஓவரில் 202 ரன்களுக்கு வந்து நம்ம கொல்கத்தா அணியை வந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே சிறப்பான முறையில் ஆட்டம் ஆடிருந்தாங்க. அதில் ஆண்ட்ரே ரசல் பேட் கமிங்ஸோட அடி தான் வந்து கொஞ்சம் ஒரு வருத்தத்துக்குரியது. ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டு ஆடினாங்க, அது கொஞ்சம் வீண் போச்சு. தினேஷ் கார்த்திக்குமே ஒரு நல்ல முறையில் ஒரு ஆட்டம் பரவாயில்ல. ஆனால் வந்து சிஎஸ்கே வந்து தொடர்ந்து ஒரு 3 வெற்றிகளை பெற்றிருக்காங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இன்றைக்கு மேட்ச் பார்த்திங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் இருக்குது. அதையும் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. பெங்களூர் செம ஃபார்மில் இருக்காங்க. இன்றைக்கி என்ன நடக்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்பப்போ நம்ம சேனலில் கிரிக்கெட் அப்டேட்டும் பார்ப்போம். இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஜாலியாக இன்றைக்கி கிரிக்கெட் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்பப்போ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால் சிறப்பான நம்மளோட கிரிக்கெட் அப்டேட் பார்த்து முடிச்சாச்சு. கொஞ்சம் படபடன்னு பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சிஎஸ்கேயுடைய மேட்ச் பார்த்துட்டு உடனே வந்து இந்த வீடியோ வந்து கடகடகடகன்னு பேசி முடிச்சுட்டு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து ரொம்ப ஸ்பீடாகவே பண்ணியிருக்கோம். அதனால் சிஎஸ்கே தரமான வெற்றியை பெற்றிருக்காங்க. தொடர்ந்து சிஎஸ்கே வெற்றி பெறணும், தொடர்ந்து சிஎஸ்கே கப்பத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து சிஎஸ்கே ஷேர் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.